ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டேண்ட்ரஃப்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இப்போது நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இருக்குது. டேண்ட்ரஃப்க்கு வந்துட்டு நம்ம ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஷாம்புக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் போகுமான்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண ஷாம்பு இது வரைக்குமே போகவே இல்லை. நான் நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பட் ஹோம் ரெமெடி நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்ம கெமிக்கல் ப்ராடக்டோட கம்பேர் பண்ணும்போது, ஹோம் ரெமெடி வந்து ஓரளவுக்காவது க்யூர் பண்ணுது. ஒரு 60% ஆகுது க்யூர் பண்ணுது. நம்ம அதை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் உண்டு. இப்போ வந்து இந்த ரெமெடி வந்துட்டு நான் 2 types ரெமெடி சொல்லியிருக்கேன். பட் வந்துட்டு உங்ககிட்ட உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக் வந்து நான் செஞ்சு காமிச்சு நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இம்மிடியேட்டாக கிடைக்கக்கூடிய சாதாரண திங்ஸ் வச்சு தான் நம்ம செய்கிறோம். இதோட ரிசல்ட்டுமே நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட ஸ்கேல்ப் நல்ல க்ளீனாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப் வர்றதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். சம் என்சைம்ஸ் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து நேச்சுராகவே இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். ஆனால் சில பேருக்கு வந்துட்டு நம்ம நிறைய ஆயில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தலையில் நிறைய ஆயில் வைக்கும்போது நம்ம ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலாகவே இருக்குது அப்படின்னு வச்சு சில பேர் இந்த வீக்லி ஒன்ஸ் தான் ஹேர் வாஷே பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம வைக்கிற ஆயில் எல்லாம் போய் ஸ்டோர் ஆகி தலையில் ஃபுல்லாக ஒரு மாதிரி இந்த பிசு பிசுன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த என்சைம்ஸ் எல்லாம் அதை சாப்பிட்டு நிறைய ஆகி அங்கங்கே அப்படியே ஒயிட் ஃபங்கஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்று. ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தா, ஸ்கேல்ப்பில் ஆயில் நிறையா வைக்கிறனால, சரிங்களா, இந்நேரமும் ஆயிலாகவே இருக்கிறனால, ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணாதனால. ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கேல்ப்பில் எண்ணெயே வைக்காமல், ஈரப்பதமே இல்லை, அது எண்ணெய் பதமே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். ஏன்னா ரொம்ப ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக ட்ரை ஆகி ஒரு மாதிரி இந்த செதில்லாம் உதிர்ந்து வரும் பார்த்தீங்களா. அதுவும் ஒரு ரீசன் தான். நிறைய எண்ணெய் வச்சாலும் பிரச்சனை, எண்ணெயே வைக்காமல் இருந்தாலும் பிரச்சனை தான். அடுத்ததாக வந்துட்டு நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் ஹேருக்கு எடுத்துருப்பாங்க இல்லையா. அது சில பேர் வந்து ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு ஹேர் ரீக்ரோத் ஆகணும், ஸ்கேல்ப் சீரம்ஸ்லாம் தேய்ப்பாங்க. ஸ்கேல்ப் சீரம்ஸே தேய்க்கிறவங்களுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 80% வந்து டேண்ட்ரஃப் வரும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேல்ப் சீரம் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே, அவங்க கொடுக்கும்போதே ஸ்கேல்புக்கான சீரம் கொடுக்கும்போது அதோட சேர்த்து டேண்ட்ரஃப் ஷாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த சீரம் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து டேண்ட்ரஃப் வரும். ஏன்னா அது நம்ம ஸ்கேல்ப்பில் தான் அப்ளை பண்ணுவோம், அதனால் டேண்ட்ரஃப் வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கடுத்ததாக வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்க. டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது தப்பு கிடையாது, நல்லது தான். ஆனால் டெய்லி ஷாம்பு போடுவாங்க. டெய்லி ஷாம்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரும். நீங்கள் எவ்வளோ தான் ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி ஷாம்பு இல்லாமல் நல்ல கிளியராக நீங்கள் வாஷ் பண்ணாலுமே, டெய்லி ஷாம்பு போட்டிங்க, உங்களோட ஹேருக்கு டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கேல்ப்பும் ட்ரை ஆயிரும், உங்களோட ஹேரும் ட்ரை ஆயிரும், டேண்ட்ரஃபும் வர ஆரம்பிச்சிடும். அதனால் டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. 2 நாளைக்கு 1 தடவை. இன்றைக்கி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு நாளன்னைக்கு 2 நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் 3rd day தான் ஹேர் வாஷ் பண்ணணும். எப்பயுமே ஷாம்பு முடிஞ்ச வரைக்கும் மைல்டான ஷாம்பாக யூஸ் பண்ணிக்க பாருங்கள். அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஷாம்பு வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணவே கூடாது ஹேரில் எப்பயுமே. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் தெரியாதவங்க, இன்னும் சில பேர் ஷாம்பு வந்து டைரெக்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி உள்ளவங்களுக்காக சொல்கிறேன், ஷாம்பு வந்து நம்ம எப்போவுமே ஒரு பவுலில், சின்ன பவுலில் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும். நம்ம வந்துட்டு டைரெக்டாக ஷாம்பு அப்ளை பண்ணவும் கூடாது. அதே மாதிரி டைரெக்டாக ஸ்கேல்ப்லையும் ஷாம்பு எப்படி ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணவே கூடாது. ஷாம்பு வந்து ஹேருக்கு தான் அப்ளை பண்ணணும். இந்த சொரிஞ்சு ஷாம்பு போட்டு இப்படி சொரிஞ்சு தேய்ப்பாங்க இல்லையா, அதுவுமே கூடாது. அப்படி பண்ணிங்கனாலுமே டேண்ட்ரஃப் வரும். ஸ்வெட்டிங்க்கு வந்துட்டு நமக்கு வந்து கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரும். ஸ்வெட்டிங்னா எப்படின்னா, நமக்கு ரெகுலராக ஸ்வெட் ஆகுதில்ல, அது பிரச்சனை கிடையாது. நம்ம ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது, நம்ம வாக்கிங், டான்ஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணும்போது, அப்புறம் ஹெல்மெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஸ்வெட் ஆகுது இல்லையா. நம்ம நார்மலாக இருக்கிறத விட இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்வெட் ஆகும். அந்த மாதிரி ஸ்வெட்டிங் டைமில் வந்து உடனே ஹேர் வாஷ் பண்ணிடணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அதுக்குமே டேண்ட்ரஃப் வரும். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் டஸ்ட், இது எல்லாத்துக்கும் போகிறோம். இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகிறோம், இல்லை இந்த மாதிரி ஒர்க் தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலுமே அதுக்குமே டேண்ட்ரஃப் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுற க்ரீம், இதனால கூடலாம் டேண்ட்ரஃப் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டேண்ட்ரஃப் இருக்கனால என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஹேர் ஃபால் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். ரொம்ப 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 கொத்து கொத்தாக முடி கொட்டும்.
ரெண்டாவது வந்துட்டு நமக்கு வந்து ரீக்ரோத்தே ஆகாது, ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகுது, ஹேர் க்ரோத் வேற ரீக்ரோத் வேற. ஹேர் நம்மளோட ஹேர்லேருந்து லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறது வந்துட்டு க்ரோத்து, ரீக்ரோத்னா நம்மளோட ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, நமக்கு அந்த முடியெல்லாம் கொட்டி இருக்கும்ல அந்த இடத்துல திரும்ப புது முடி வளர்றது தான் ரீக்ரோத்து. ஆனால் வந்துட்டு ரீக்ரோத் ஆகாது, காரணம் என்னென்னா நமக்கு அங்கே தான் ஃபுல்லாக ஃபங்கஸ் இருக்கு இல்லையா, அதனால் க்ளீனாகவே இருக்காது அந்த இடம், ஸோ க்ரோத் ஆகாது. அப்படியே க்ரோத் ஆனாலுமே அந்த ஹேர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, நம்ம இப்படி இழுத்ததுமே பிடுங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்துட்டு நமக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளோட இந்த ஃபோர்ஹெட்டில் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சோம், குட்டி குட்டி குட்டியாக பொறி பொறியாக பிம்பிள்ஸ் வர ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக டேண்ட்ரஃப் அதிகமாக ஃபுல் ஃபேஸ் ஃபுல்லுமே பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க, டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற கொஷின் என்னென்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கான்னு தான் கேட்பாங்க. காரணம் டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷுவராக ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்கும், ஃபஸ்ட்டு ஃபோர்ஹெட்டில் வர ஆரம்பிக்கும், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல் ஃபேஸ் வர ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, நான் நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன், போது இதுக்கு மேலே பேச வேண்டாம், நம்ம போயிட்டு பேக் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெமெடிக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் தான், பேராஷூட் கோகனட் ஆயில் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி கடையில் வாங்கினதுனாலும் எடுத்துக்கலாம், பட் கோகனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கோகனட் ஆயில் வந்து உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நிறையா தேவைப்படுது, டென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. எனக்கு ஹேர் டென்ஸ் கம்மியாக தான் இருக்கும், வேணுன்ற அளவு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக நமக்கு தேவை வந்து ஒரு ஃபுல் லெமனு, ரெண்டாக கட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த ஃபுல் லெமனையுமே இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். பிழிஞ்சிட்டு இந்த தோல் இருக்கு இல்லையா, இதை கீழே தூக்கி போட்டுறாதீங்க, இது நமக்கு தேவை, இதை வச்சு தான் நம்ம அப்ளைவே பண்ண போகிறோம். ஸோ இந்த தோல் கையில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததையும் நான் பிழிஞ்சு விட்டுறேன். அடுத்ததை வந்துட்டு அலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் கடையில் வாங்கினதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நேச்சுரலாக கிடைக்கிற அலோவேரா சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் உள்ள அலோவேரா சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இதை நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பேக் அப்ளை பண்ணாலும் சரி, என்ன யூஸ் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு நம்ம ஹேரில் டேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரெண்டு இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சுட்டு அடுத்ததான் இந்த பேக் இருக்கு இல்லை, இது ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா, இது எடுத்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சு இந்த லெமன் பீல் எடுத்து இப்படி பரட்டிக்கோங்க. இப்படி பரட்டிட்டு இதில் நல்லா டிப் பண்ணி ஸ்கேல்பில் தேய்ங்க. ஒரு ஒரு பார்ட்டிஷனாக பிரித்து பிரித்து இப்படி பார்ட்டிஷனாக பிரித்து பிரித்து தேய்ச்சிக்கோங்க. டென்ஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஹேர் டென்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது அடர்த்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனாலுமே நீங்கள் வந்து ஒரு இடம் கூட விடாமல் நல்லா ஹேரில் வேண்டான்னா ஹேருக்கு தேவையில்லை, ஸ்கேல்புக்கு தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் நம்ம வந்து இப்போ வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் கர்டு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். கர்டு, அலோவேரா ஜெல், லெமன், இது மூணுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து சில பேருக்கு கோல்ட் ஆகும், அதனால தான் எனக்கு ரொம்ப சீக்கிரமாக கோல்ட் ஆயிரும், அதனால தான் நான் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி கோல்டு ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கோல்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் கோல்டெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நீங்கள்
கர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேண்ட்ரஃப் வந்து நிறைய இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு வந்துட்டடு நிறையனா எந்த மாதிரி மீன் பண்ணுறேன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா வெயிலில் போனாலே எரிச்சல் கொடுக்கும் அந்தளவுக்கு இருக்கிறவங்க வந்துட்டு லெமன் வந்து ஹாஃப் லெமன் போட்டால் போதும். அதே மாதிரி இந்த மாதிரி இந்த பீல் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, காட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க, காட்டன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் ஸ்கேல்பில் அப்ளை பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் முன்ன பின்ன எல்லா பக்கமுமே அவ்வளோ தூரம் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ நிஜமாலுமே டேண்ட்ரஃப் இல்லை, இருந்துச்சு, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆச்சு. காரணம் என்னென்னா நான் ரொம்ப இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸ்வெட் ஆகிறதோடு அப்படியே இருந்துட்டேன்னா அதனால் எனக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் லைட்டாக வரவும் இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ண உடனே க்யூர் ஆகிடுச்சு. இப்போ சுத்தமாக என்னோடய தலையில் டேண்ட்ரஃப் கிடையாது. இப்போ உங்களுக்காக தான் இந்த பேக் நான் போட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாக பின் பக்கம்லாம் நான் அப்ளை பண்ணிவிட்டு வரேன், வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். என்னோடய ஸ்கேல்பில் தான், என்னோடய ஹேருக்குலாம் அப்ளை பண்ணல, என்னோடய ஸ்கேல்பில் தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து இப்படி ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கணும். இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம போ அப்ளை பண்ணியிருக்கிறோம் இல்லையா அந்த ஆயிலை, இது வந்து நம்மளை ஸ்கேல்புக்குள்ளே நல்லா இறங்கும். ரெண்டாவது வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். இதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் வேறு யாரையாவது அப்ளை பண்ணி விட சொல்லுங்கள். நீங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணிக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு எங்கெங்கே இருக்குன்றது சரியாக தெரியாது. ஃப்ரண்ட்டில் நம்ம கவர் பண்ணிடலாம், பேக் சைட்லலாம் தெரியாது இல்லையா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேறு நமக்கு வேறு யாராவது தேய்ச்சி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்களே பண்ணுறது அவ்வளோ ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியாது, அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பன் போட்டுக்கோங்க, ஏற்றி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக. போட்டு கரெக்டாக ஒரு 20 minutes போதும், அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. நம்ம வந்துட்டு இந்த லெமன் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அலோவேராவும் கூலிங் தான், லெமனும் கூலிங் தான். ஸோ வந்துட்டு கோல்டு வரதுக்கான சான்ஸ் உண்டு. நீங்கள் வந்துட்டு ஒரு 20 minutes போ 20 minutes நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சுட்டீங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். 20 minutes போதும். அதோட நீங்கள் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு, மோஸ்ட்லி மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஓகே, நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் ஹேரை. லேட்டர் தட் சேம் ஈவினிங். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம லெமன் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி டஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஹேர் ட்ரை ஆன பிறகு நம்ம இப்படி தட்டி விட்டோம்னா போயிடும், இல்லைன்னா சீப்பு வச்சு நம்ம சீ விட்டோம் அப்படின்னா கொம்பச்சு வரும்போது அதுவாக விழுந்துடும். வேறு டேண்ட்ரஃப் இருக்கான்னு எனக்கு இருந்தால் உங்களுக்கு பிஃபோர் பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு டேண்ட்ரஃப் இல்லை, இது நான் முன்னாடி யூஸ் பண்ண போதே எனக்கு போயிடுச்சு. பட் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நிஜமாலுமே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அப்படி, இது அபிலக்ஷூஸ் லைஃப் ஸ்டைல்.